நம் வாழ்வில் நம்ம நன்மை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு தீபம் தான் திருக்குறள், ஒரு கலங்கரை விளக்கம். அதாவது என்ன சொல்வாங்கன்னா, ஒரு குறள் ஒரு வரி உண்டு, அது என்னென்னா, தீயினால் சுட்டவும் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனை வந்து காயப்படுத்தி விடலாம், ஏதோ ஒரு தாக்குதல் மூலம் அதெல்லாம் மறைந்துவிடும் கால சூழ்நிலை. ஆனால் அந்த வாயினால் சொல்லக்கூடிய அந்த சொல்லம்பானது நம்முடைய இதயத்தை தாக்கும் பொழுது அதிலிருந்து ரத்தம் வருங்க, கண்ணுக்கு தெரியாத ரத்தம், மன வேதனை வருங்க, கண்ணில் கண்ணீர் சேர்ந்தோம். நம்ம அவங்களை எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர் தன்னிட பணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற வார்த்தை, ஒரு மாமனார் ஒரு மருமகளை பேசுகின்ற ஒரு வார்த்தை, ஒரு மாமியார் மருமகளை கடுமையான வார்த்தை, எல்லாம் அப்படி பேசுகிற வார்த்தைகள்லாம் நான் சொல்லியிருக்காங்க. அப்பா, எத்தனை அருவறுப்பான வார்த்தைகள், எத்தனை ஆக்ரோஷமான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் கண்கலங்குவதை எல்லாம் பார்த்துக்க கண்டி வீண் போகாது. நம்ம அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்படி பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவளை எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ண முடியும், அந்த ஆத்மா கலங்கி இருக்கும்ல, கவலையே படாதீர்கள். நிறைய மந்திரங்களை எல்லாம் முன்னோர்களும் ஞானிகளும் ரகசியமாக வைத்து செத்துப்பு மறைந்து விட்டார்கள். அதுக்கெல்லாம் எனக்கு என்னுடைய குரு நல்ல குரு, தங்கமான குரு, பிற நலன் பெற்று வருகின்ற ஒரு உத்தமமான குரு, இறை அருளான இறை வடிவமான ஒரு குரு. அந்த குரு எனக்கு ஒரு மந்திரம் சொன்னார். அடிக்கடி நம்ம இப்போ பேசுகின்ற ஒரு வார்த்தை, என்னெல்லாம் யாராவது தீய வார்த்தைகள் பேசும்போதோ நான் நகர்ந்து விடுவேன், அவர்கள் நினைத்து கொண்டிருப்பாருங்க, ஏன்னா இவ்வளோ வார்த்தை பேசுகிறேன் இவன் பாட்டு மௌனமாக இருக்க. இல்லை, நான் என் உடல் மௌனமாக இருக்கலாம், என்னுடைய ஆத்மா மனம் மௌனமாக இருக்காது. என்னை பற்றி எத்தனையோ அவமானமான வார்த்தைகள் பேசும்படுவதெல்லாம் அதை நான் இறைவனை நோக்கி நகர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது கவலைப்படாதீங்க சகோதர சகோதரிகளே, உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் சத்தியமும் இருந்தால், உங்களை ஒருவர் வேதனையான வார்த்தைகளால் சுட்டால், நமக்கு யாருமே இல்லையேங்கிற ஒரு தைரியத்தின் அப்படி வார்த்தைகளாக பேசுகிறாங்கன்னா கவலையே பட, நாளை தீத்திரம் வரலாம் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன், குலை நடுக்கி போகும், வாங்கிய கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம், அப்பா நீ இப்படியெல்லாம் பேசுறியே, ஒருவரை நோக்கி நம் சாணியையோ எரியிறோன்னு வச்சுக்கலாம், முதல்ல நம்ம கை தானே சாணியாகும், அசுத்தமாகும், அதை யாரும் நினைத்துக் கொள்வதே. ஒருவரை பற்றி வன்மையானால் பிற அதன் குலை நடுக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்களே, அது உங்கள் இதயத்தில் தானே உருவாகுது. இன்றைய காலகட்டம் என்ன, எதிரி இருப்பவரை பாதிக்கலாம், இங்கே இந்த உருவானது அது எங்கே போகும், அப்படித்தானே. அதனால் வார்த்தை அம்புகளை பிறர் நோக்கி பேசும்போது சற்று கவனமாக இருங்கள். நீங்கள் இன்று பேசிவிட்டு நகர்ந்து விடலாம், அந்த ஆத்மா நடுங்கி இருக்கும், அது ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் கண்கு கண்ணீர் சிந்தி இருக்கும், அதெல்லாம் நம்முடைய வம்சத்தை பாதிக்கும் அல்லவா, சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஒரு அருமையான மந்திரம், அற்புதமான மந்திரம், இறையருளான மந்திரம் சொல்கிறேன், சத்தியம் நியாயம் தர்மம் உங்கள் பக்கம் இருக்குமாயின், உங்களை வேதனையான வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், உங்களை அவமானப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுமே, உங்களை பயமுறுத்துகின்ற ஒரு வார்த்தை பேசுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுமே, உங்களை உங்கள் குடும்பமே நடுங்கி போகிற மாதிரி உங்களை மிரட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுமே, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்குன்னா, இதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன், உங்களிடம் சொல்ல வேண்டும். நல்லவர்கள் நலமுடன் வாழ வேண்டும், அப்பாவிகள் எப்பவும் நல்லா இருக்கணுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் சொல்கிற மந்திரத்தை உடனே ஒரு மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு பிரயோகம் பண்ணக்கூடாது. மனமுருக குருவை தியானம் செய்து கொண்டு மந்திரம் சொல்லிக் கொடுத்தவனை தியானம் பண்ணி கொண்டு உங்கள் குலதெய்வம் எந்த மந்திர பிரயோகம் பண்ணாலும் குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். உடனே ஃபோன் அடிச்சிடாது, காலை 5 மணிக்கு நைட்டு 11 மணிக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, 67 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது. காலையில் ஒரு 10 மணியிலிருந்து மாலை 3 மணிக்குள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சூழ்நிலை இருந்தால் ஒரு நாளைக்கு 1000கணக்கான தொலைபேசி வரும்போது என்னால் பேச முடியல. ஆக அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான வாழ்கின்ற காலத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் தான், நம்மை நோக்கி வீசப்படுகின்ற அந்த அம்பு விதை ஒரு கேடை இருந்தால் அந்த மந்திரம், இதைத்தான் என் குரு எனக்கு தட்டு தந்தார். ஒரு உணவு ஒருத்தர் பசியோடு இருக்கிறோம், ஒருத்தர் 2 பழம் தராருன்னா ரெண்டையும் சாப்பிட்றது, ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று அருகில் ஒரு கொடுக்கலாம் அல்லவா, அந்த வகையில் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான மந்திரம், ஓம் நம சிவாயா சிவசுதாயா விஷ்ணுமாயா மம சத்ரு புத்தின் ஸ்தம்பய ஸ்தம்பய ஹூம்பட் நமக, இது மந்திரம். இந்த மந்திரத்தை உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் காலையில் ஒரு 21 முறை விளக்கேற்றி வைத்து, மாலையில் ஒரு 21 தடவை விளக்கேற்றி வைத்து 11 நாட்கள் சொல்ல வேண்டும். இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான ரகசியமான ஒரு மந்திரம். வீட்டில் ஒரு நல்ல ஒரு இளநி வாங்கணும், இளநி ஏனோ தானோ வாங்காமல் பச்சை பசுமையான இளநியை வாங்கி அதை சீவி கொஞ்சம் தேன் பாட்டில் வச்சுக்கணும், கொஞ்சம் வச்சுக்கிட்டு 11 நாள் ஒரு இளநி தேன் வைத்து நீங்கள் வழிபடுவீர்களானால் உங்களை பேசியவர்கள் பதுங்கி போய் விடுவார்கள், பம்மி விடுவார்கள், நடுங்கி விடுவார்கள், நகர்ந்து போய் விடுவார்கள். அதுதான் அற்புதமான மந்திரம். ஓம் நம சிவாயா சிவசுதாயா விஷ்ணுமாயா மம சத்ருன் புத்தின் ஸ்தம்பய ஸ்தம்பய ஹூம்பட் நமக,
என்ற அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வீர்களானால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குமானால், உங்கள் பக்கம் தர்மம் இருக்குமானால், உங்கள் பக்கம் சத்தியம் இருக்குமானால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். யாரும் இல்லையென்றெல்லாம் கவலைப்படாதீங்க. ஐயா நான் நான் சொல்கிறேங்க, திக்கற்றவருக்கு தெய்வம் தாங்க துணை, கலங்கினிக்கிறவருக்கு கடவுள் தாங்க துணை. இந்த உலகத்தில் பிறக்கிட்ட எல்லாமே துணைன்னு நினைக்கிறீங்களா? மனைவி ஒரு துணை, பிள்ளை ஒரு துணை, நாங்கள் சம்பாதித்த சொத்து ஒரு துணை, எல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. எத்தனையோ பார்க்கின்றோம் அல்லவா, எத்தனை பாதுகாப்புகள் நம்மை சூழ்ந்திருந்தபடி கூட யமன் அழைத்து விட்டால் சொல்லாமல் கொல்லாமல் போயிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மனித வாழ்வு. நீருக்கும் படி மாதிரி தாங்க இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நிறைய பேர் என்னை சந்திக்கிறாங்க, நிறைய பெண்கள் வந்து, சாமி எங்கள் மாமியார் பேசுகின்ற வார்த்தை எல்லை மீறி போயிடுச்சு சாமி, தாங்கவே முடியவில்லை சாமி. வயதான காலத்தில் என் மருமகள் என்னை படுத்துகின்ற வார்த்தைகள், ஒருவேளை சாப்பாடு நான் அந்த வார்த்தையை பேசுகிறாங்க சாமி. அவன் சொல்கிறான், என் பிள்ளை என்னை நல்ல முறையில் வைத்திருந்தான், வாழ்கின்ற காலத்தில் இன்றைக்கு அவன் பேசுகின்ற வார்த்தையை தாங்க முடியவில்லை. இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மந்திரத்தை எல்லாரோட நோக்கியும் பிரயோகம் பண்ணக்கூடாது. அதாவது பெற்ற தாய் தந்தையருக்கு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது. பாக்கி எல்லாருக்குமே இதை பிரயோகம் பண்ணலாம். காரணம் என்ன, தாய் தந்தையை நோக்கி எழுத, அதான் கோழி மிதித்து குஞ்சுக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஏன்னா அற்புதமான மனை பண்ணி பாருங்களேன், கோழி மிதித்து குஞ்சுக்கு ஆகிடுமா? இல்லை. வழி எடுத்து நம்மை பெற்ற தாயாகட்டும், நம்மை வாழ்கின்ற காலத்தில் நம்மை வளமாக்கிய நலமாக்கிய தந்தையாகட்டும், இந்த மந்திரத்தில் பிரயோகம் பண்ண வேண்டாம். மற்ற எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. சத்தியமும் நேர்மையும் உங்கள் பக்கம் இருக்குமானால், ஓம் நம சிவாயா சிவசுதாயா விஷ்ணுமாயா மம சத்ரு புத்தின் ஸ்தம்பய ஸ்தம்பய ஹோம் படிச்சுவாங்க 11 முறை, காலை 11 முறை, இரவு 11 முறை, 11 நாட்கள் இளநீர் தேன் கலந்து நீங்கள் நீங்கள் சொல்வீர்களானால், சத்தியமாக நியாயமும் தர்மமும் இருக்குமானால் எதிரிகளாகட்டும், உங்களை வசைபாடியவர்களாகட்டும் அந்த விடயத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக வாழணுங்க. ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன், பார்த்து வார்த்தையெல்லாம் அப்படி பேசுவாங்க, நடுங்குவார்கள். அருவறுப்பான வார்த்தையில் நம்ம நோக்கி பேசுவாங்க, அருவறுப்பான வார்த்தையை பேசுகிறேன், நான் கலங்கி போய் நின்றுருக்கேன். நல்லா கவலையே படுறதில்லைங்க. ஒரு காலத்தில் கவலைப்பட்டோம், இன்றைய காலகட்டத்திலலாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி விட்டோம். ஆக நகர்ந்து விடுவதும் ஆனால் எத்தனை பேரால் முடியும் சாமி? இந்த வார்த்தை பேசுகிறாங்களேன்னு கலங்கி நிற்பவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். கவலைப்படாதீங்க சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன இந்த அற்புதமான மந்திரத்தை மனமுருக இந்த விதிமுறையில் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பகையினுடைய சொல்லம்பு உங்களை தாக்காது.